ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸோட ப்ரொடக்டிவாக இருக்க போகுது. என்னோடய ப்ரொடக்டிவான டே தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறையா பேர் வந்து கேட்குறது, ஏர்லியாக எப்படி வந்து உங்களோட ரொட்டீனை மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கேட்குறீங்க. ஸோ நான் வந்து ஒரு 5 மணி 5:30 மணிக்கு எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ண உடனேவே என்னோடய ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல்டாக பிளான்டாக தான் வந்து போயிட்டுருக்கும். ஈவன் குக்வேர்ஸ்லேருந்து நான் என்னென்ன சமைக்க போகிறேன், என்னென்ன பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி ரெடியாக இருக்குது, கழுவி இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட நம்ம வந்து முன்னாடினாலே செக் பண்ணணும். முக்கியமாக நம்ம வந்து குக்கர்ஸ், அதுக்கப்புறமா பால் காய்ச்சிற பாத்திரம், காலையில் மெயினாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான கடாயோ இல்லை மற்ற பாத்திரங்களோ யூஸ் பண்ணுற பாத்திரங்களை நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து சில பேர் ஜாபுக்கு போகிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே காயெல்லாம் கூட நறுக்கி வந்து வச்சுப்பாங்க. பட் எனக்கு காய் நறுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். மெயினாக அந்த பால் காய்ச்சிற பாத்திரம் இதெல்லாம் வந்து நான் செக் பண்ணி வச்சுப்பேன். அப்படி ஒரு வேளை தேக்கலை அப்படின்னா முன்னாடினாலே வந்து தேய்ச்சி வச்சுப்பேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் என்னோடய ரொட்டீன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கிச்சனில் டைம் எடுக்கிற வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம தேடுறப்போ டப்பாவில் வந்து பொருள் இல்லாமல் இருக்கிறது, அதை வந்து ரீஃபில் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும், ஒரு கோபம் வரும், ஐயோ இது நைட்டே பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் அப்படின்னா கூட அது வந்து ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும், அது ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கும் அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணி. ஸோ இதெல்லாம் கூட நம்ம முன்னாடி நாள் பிளான்டாக வச்சுக்கணும். மெயினாக குக்கரோட விசில்ஸ் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கா, எல்லா குக்கரோட விசிலும் இருக்கா, இதெல்லாம் கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து குட்டி குட்டி டிப்ஸ் தான். பட் இதெல்லாம் ரெடியாக இருக்கிறப்போ நமக்கு டக் டக்குன்னு நமக்கு வேலை முடிகிறப்போ, அது இல்லாதப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அது வந்து நமக்கு எவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு தோணும். ஸோ அந்த வேலைகள்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மீல் பிளானிங்கில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கில் இன்றைக்கி எழுதி வச்சுருக்கான் என்னென்ன அப்படின்றது. காலையில் ஏர்லியாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணுறப்போ இப்போ சட்னி எதாவது முன்னாடி நாள் அரைச்சி வச்சுக்க முடியும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நைட்டு நாங்கள் வந்து மோஸ்ட்லி தொக்கு அப்படின்னா அது முன்னாடி நாள் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும், அதனால் அது நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ இங்கே சாதம் வச்சுட்டு அன்றைக்கி கர்ட் ரைஸ் தான் அப்படின்றது வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ரைஸ் மட்டும் வச்சுட்டு காலையில் என்னோடய ரொட்டீன் வந்து டக் டக்குன்னு சிம்பிளாக வந்து முடிஞ்சிடுச்சு. இது வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட கேட்டு கூட பிளான் பண்ணலாம். பிகாஸ் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்டு வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் பிடிச்ச எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணது பண்ண அப்புறமா நான் எப்போவுமே நிக்கில்கிட்ட கேட்டு தான் அவனோட ஸ்நாக்ஸ்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே அவன் வரைக்கும் தனித்தனியாக சமையல் நடக்கும். காலையில் டிஃபன் பாக்ஸ் சமையல் ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் மத்தியானம் ஒன்று நடக்கும். சாதத்துக்கு வந்து நல்லா சூடாக இருக்கும் போது சாதத்தை வந்து எனச்சு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அண்ட் தோசை தொக்குக்கு தோசை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு தொக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால எனக்கு டக் டக் டக்குன்னு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்றைக்கி வந்து முடிஞ்சிடுச்சு. தொக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் என்ன நம்ம நிறையா விட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறப்போ நமக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இது வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இங்கே அவனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், தொக்கு வந்து அவன் சைட் டிஷ் கேட்டான் அதனால் தொக்கு, பனானா வந்து ஸ்நாக்ஸ் வச்சிட்டேன். ஒரு 11 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முடக்கத்தான் கீரை, இந்த தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரிசி முடக்கத்தான் கீரை அதுக்கப்புறம் உளுந்து எல்லாம் ஊற வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம தோசை மாவுக்கு எப்படி ஊற வைப்போமோ அதே அளவு ஊற வச்சுட்டு அதோட நீங்கள் முடக்கத்தான் கீரை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் வலி, அந்த முட்டி வலி, பெயின், அந்த முடக்கு வாதம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை வந்து போக்குறதுக்கான ஒரு பெரிய மருந்து வந்து இந்த கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணோம்ல, குட்டி கிரகப்பிரவேசம்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே அந்த கீரை வந்து கிடச்சிது புது வீட்டு பக்கத்துலேயே. ஸோ அது வந்து பறிச்சுட்டு வந்து அப்பா என்னோடய மாமியாரும் உட்காந்து ஆஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து போட்டு இங்கே அரைச்சிட்டோம். இதுவும் வந்து நம்ம ஏர்லியாகவே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம மாவும் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஸோ ஏன்னா நமக்கு அதுக்கப்புறமா மார்னிங் கொஞ்சம் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு. அதனால் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறப்பவே தோசையோ இட்லியோ நீங்கள் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா கடகடான்னு அரைச்சிடலாம். ஸோ இங்கே வந்து மிக்ஸி அதுக்கப்புறமா இந்த கிரைண்டர் இருக்கிற போர்ஷன்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ மத்தியான சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலையில் சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மத்தியானம் வந்து மசாலா ரசம் வைக்க சொல்லியிருந்தேன் அத்தைக்கிட்ட, அவங்க வந்து ரொம்ப நல்லா வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே நறுக்கி கொடுத்துட்டு
அவங்க வைக்கிறப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் டீட்டெயில்டு ரெசிபி வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளியே சேர்க்காமல் தக்காளி வெங்காயம் மட்டும் சேர்த்து நம்ம வந்து பண்ணுற ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சூப் மாதிரி கூட இது நீங்கள் வெறும்னே குடிக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி வந்து வச்சுடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 4 எடுத்திருக்கேன், தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து புளி சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால தக்காளி வந்து கொஞ்சம் நம்ம நிறையா சேர்த்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இதுக்கு பூண்டு வந்து நல்லா உரித்து குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு இங்கே நிறையா சேர்த்துருக்கேன், நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அந்த குக்கரில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து வேக வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்வாலி குக்கர், நான் நிறைய என்னோட வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எவ்வளோ சைசஸில் அவைலபிளாக இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர், இதுலேயே உங்களுக்கு 2 லிட்டர் 1 லிட்டர் சைஸஸும் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குக்கர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து குக்கர்ஸ் நமக்கு எல்லா சைஸுமே நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் நமக்கு வேலை ஈஸியாக முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ப்ளை தான். இது ட்ரை ப்ளையான்னு கேட்டிருந்தீங்க, ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளும் வந்து போட்டுக்கிறோம். உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க, நல்லா உப்பு வந்து போட்டிருக்கோம். இது வந்து இண்டக்ஷனில் வந்து குக் பண்ணலாம். மெயினாக நம்ம இப்போ நான் வாங்குகிற பாத்திரங்கள் எல்லாமே இண்டக்ஷன்லேயும் குக் பண்ணுற மாதிரி தான் நான் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கடாய். இப்போ மசாலா ரசம்க்கு இது வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வதக்கிறதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் குக் பண்ண போகிறேன். அந்த கடாய் குக்கர் எல்லாவோட கோடும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் நான் தேவையான அளவு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் இதில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து கோடு ஒன்று கொடுக்குறேன். அந்த கோட் யூஸ் பண்ணி நீங்கள் இண்டஸ்வாலி வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 12% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கோட் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்க, அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே கோட் வந்து கேட்கும். அந்த கோட் நீங்கள் வந்து டைப் பண்ணி அப்ளை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நம்ம நல்லா சூடானதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து போட போகிறோம். மசாலா ஐட்டம்ஸ்னால் இது பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த பட்டை பிரிஞ்சி இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கிராம்பு வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு மருந்து ரசம் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி நம்ம ரசம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் காரக்கறி சைட் டிஷ் நமக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே பூண்டு வந்து வதங்கிடுச்சு, அத்தை வந்து வெங்காயம் இங்கே போடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் கொஞ்சம் ரெண்டு பேரும் பிரித்து பிரித்து பண்ணுறதுனால ரொம்பவே எனக்கு வந்து ரிலாக்ஸிங்காகவும் கண்டினியூஸாக வேலை செய்கிற மாதிரி வந்து இருக்காது. மோஸ்ட்லி நிக்கிலுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு ரெடி பண்ணுறது எல்லாமே நான் பண்ணிடுவேன். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஒரு ரைஸ் பண்ணுறேன், பிரியாணி மாதிரி பண்ணுறேன், இல்லை ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ணுவேன். அவங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வேலையை பிரித்து வந்து பண்ணிப்போம். இது வந்து எனக்கு இன்னுமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறப்போ தனியாக இருக்கிறப்போ நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவங்க இல்லாதப்போ எனக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவேன் நான். ஏன்னா அத்தை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க வந்து நான் வந்து நிற்கணும், நான் சமைக்கணும் அப்படியே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எனக்கு அந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ரொம்ப கிஃப்டடு. அவங்க வந்து கடகடன் செஞ்சுருவாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் இங்கே வந்து வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோடனே நீங்கள் பருப்பும் சேர்த்துட்டு மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா மசாலா ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனல் சமையல் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே வந்து மசாலா ரசம் முடிஞ்சோடனே நான் அப்படியே ஹாட் பேக்கில் மாற்றிட்டேன். சூடாக இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் சாம்பார் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணியாச்சு. சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து என்னோடய மாமனார் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டார், நான் அவர் வரைக்கும் அவரைக்காய் பொரியல். ஸோ சூப்பராக வந்து நம்மளோட லன்ச் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சீரக தண்ணி. இப்போ நமக்கு வெதர் சேஞ்ச் வந்து நிறையா இருக்கிறதுனால சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தனியா பழைய மாதிரி சோலோவா வந்திருக்கா தக்ஷம் இல்லாம. ஒரு எமர்ஜென்சின்னு கால் பண்ணி எமர்ஜென்சி சொல்லாதப்பா கிண்டல் பண்ணுவாங்க. குனிஞ்சு வண்டி ஓட்ட முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு என் நிலைமை. அதனால என்னடா பாருங்க, நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஸ்கர்ட்
எனக்கு ஸ்கர்ட் தான் ரொம்ப பிடிக்கும். லெகின்ஸை விட எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். நானே இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பேண்ட்ஸ் தான், லெகின்ஸே போட பிடிக்க மாட்டேன். அழகா இருக்கும் இது பார்க்கறதுக்கு, ஹோம்லயே அழகா அது வீட்டுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். தக்ஷுக்குட்டிய வந்து சரண்யா அவங்களோட மாமியார் கிட்ட வந்து விட்டுட்டு வந்திருக்கான். அவனை தூங்க வச்சுட்டு தான் வந்தேன், அவங்கதான் தூங்க வச்சாங்க. தச்சு வந்து இப்ப நிறைய பாட்டு எல்லாம் பாடுறான். எங்க மாமியார் வந்து தாலாட்டு பாட்டு பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. கண்ணன் வருவான் கதை சொல்லுவான், அந்த மாதிரி பழைய கால சாங்ஸ் எல்லாம் அதெல்லாம் பாடினா அவன் பின்னாடியே குட்டி குட்டியா அழகா பாடுறான். அவனோட வாய்ஸே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. அவனோட வாய்ஸ் வந்து டெய்லி வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு தான் தக்ஷு வந்து தூங்குறான். குட் நைட், லவ் யூ அப்படிம்பான். அப்புறம் வந்து என்னென்னவோ பேசுவான். ஆஹ், இது பாருங்க, இது பாருங்க. உண்டையே இல்ல அம்மா மட்டும் சொல்லிடுவான். அதாவது அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணுவான், நடுவுல வந்து பயங்கரமா ஏதோ டெஸ்ட் பண்ணி பேசிட்டு அம்மா அம்மா அந்த அம்மா கேட்டாலே ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும். ஸ்வீட்டே பிடிக்கும். லட்டு, பயத்தா லட்டு, பயத்தா லட்டுவா, பயத்தா லட்டு அதான் ரொம்ப பிடிக்கும். சரிவா, உன்னோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அந்த ட்ரால தான் இருக்கு. கமான், என்னென்ன செட்டை வந்து அவ எடுத்துட்டு இருக்கா அப்படின்றத நாங்கள் ஃபைனலாக நிறைய வச்சிருப்பேன். லாவண்யா, ஏதாவது நான் மேரேஜ் போறேன் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனு அப்படின்னா லாவண்யா கிட்ட தான் வந்து வாங்கிப்பேன். ஏன்னா இவ்வளோலாம் வைக்கிறேன், இவதான் நிறைய போவா. இவங்க வீட்டில் தான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஆமாம், எங்கள் வீட்டில் எப்பயாவது வரும். அதனால நான் தான் ஜுவல் சப்ளையர். இல்லை, மெயினாக நமக்கு இன்ஸ்டா பேஜஸ்லேருந்து நிறைய பேர் ரிவ்யூக்கு அனுப்புறது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குக்கா, நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, அதில் நம்ம ஒன்று அப்படியே வாங்கிடுறது, அது அப்படியே சேர்த்துறேன். இந்த கோடு எனக்கு இது வந்து இதுலேருந்து நான் வாங்கினது. இது வந்து அது என்ன பேஜ்னா ஏதோ ஒரு முதல்ல மோனி கல்யாணத்தப்போ வாங்கினது. ஏய் வை வை வை, அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு, அதை எடுத்துகிட்டு போ. அதனால லெஹெங்கா மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு நீ போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இருக்கு, வெச்சிருக்கேன் அந்த இதுதான் ரிசெப்ஷன் அப்ப போட்டுக்கலாம். இது நெஸ்டல் நான் இந்த பேக்லயே போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் அங்கங்க இருந்தது. இதுதான் நேத்து தான் என்னோட பர்த்டே அப்ப நான். ஆமா, இதெல்லாம் திருப்பி அந்த இதுல போட்டு வச்சிருக்கேன்னா. அது கிளீனிங் பிரஷ், அது உனக்கு ஒண்ணு வாங்கினது. இந்த ஸ்கிரீன் சைட்ல நானே இன்னும் ஓபன் பண்ணாம வச்சிருக்கேன், அதுல ஒன்னு இருக்கும், நீ ஒன்னு எடுத்துக்கோ. இது வந்து இதுலயே கலெக்ட் பண்ணலாம். நமக்கு வந்தா எவ்வளவு பொருள் இப்படியே கலெக்ட் டஸ்ட் வந்து இதுலயே கலெக்ட் பண்ணலாம். அது நான் ஒரு நாள் கிளீன் பண்றப்ப காட்டணும். இருக்கு செட் இருக்கு, அது ஒன்னொன்னுத்துலயும் நிறைய உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருப்பேன் பாரு, ஓபன் பண்ணணும். இது வந்து முத்துச்சரம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து நமக்கு அனுப்பினது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த செட்டு, நல்லா இருக்குப்பா. தோடு காட்டு, அதோட தோடு இன்னும் சூப்பரா இருக்கு. ஐயோ, இத நான் கண்டிப்பா எடுத்துக்கறேன். இதோட தோடு இன்னுமே நல்லா இருக்கு. குட்டியா அழகா, குட்டியா இருக்காது, நல்ல கொஞ்சம் நல்ல ஒரு அழகான ஒரு தோடு, டிஃபரெண்டா இருக்கு. அது எடுத்துக்கோ, அது நல்லா இருக்கு. நாட் இல்லாம இந்த மாதிரி செயின் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ரொம்ப பிரட்டியா இருக்கும். அதுலயே வச்சிடு, அதுலயே வச்சுக்கோ, அப்பதான் உனக்கு வந்து கலர் எல்லாம் மங்காம இருக்கும். அது ஒரு செட்டு. இன்னும் இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் அந்தந்த கவர்ல போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன். இது அப்பப்ப களைச்சு போட்டுருவேன், இருந்தாலும் அப்பப்ப எடுத்தானா நான் கிளீன் பண்ணிட்டே தான் இருப்பேன். லாவண்யா கிட்ட இருக்கிறதுல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து டபுள் சைடா வியர் பண்ணிட்டேன். ரீசன்ட்டா கூட இது நாங்க போட்டிருப்பா. இங்க வந்து பிங்கா, இங்க கிரீன் இருக்கு. இது வந்து க்ளோ அண்ட் ப்ளஷ் பேஜ்ல இருந்து நான் வாங்கினேன். இதுவும் வந்து முத்துச்சரம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ். அவங்களோடதுல எல்லாம் இந்த மாதிரி செயின் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும்.
அதுக்கு வந்து கியூட்டா குட்டி செட்டு. சரண்யா வந்து பார்த்தீங்கன்னா கடகடனு கொஞ்ச நேரம் தான் வந்தா, அது அக்ஷு வந்து விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டான். நைட் வந்து சப்பாத்தியும் ஒரு மஷ்ரூம் மசாலா வந்து நான் பண்ணுறேன். அந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது வந்து கடகட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் கேஷ்யூஸ் பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து 200 grams சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் வெங்காயம் வந்து 4 medium size, அப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி. இதை நான் எப்படி ரெசிபி நான் இன்றைக்கி பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து மஷ்ரூம் எவ்வளோ பிடிக்கணும் எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால் நான் என்ன மாதிரி கிரேவி ஏதாவது ரெசிபி பார்த்தாலும் நான் பண்ணிவிடுவேன், யார்கிட்டையாவது கேட்டும் நான் பண்ணுவேன். அதனால் நான் மஷ்ரூமில் நிறையா ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். இங்கே வெங்காயம் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுவும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதிலே முதல்ல நீங்கள் பட்டை பிரிஞ்சில் எல்லாமே வந்து போட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா உங்களுக்கு மஷியாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நான் வந்து அந்த பட்டைலாம் வந்து நான் போட்டேன். ஞாபகம்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். கேஷ்யூஸ் அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன், அது போட்டுட்டேன். அப்புறம் அதோடைய கசகசை வந்து ஒரு 1/2 teaspoon கிட்டே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நார்மலாக கசகசெல்லாம் நம்ம வந்து அரைக்கிறப்போ ஊற வச்சு அந்த மாதிரி சேர்த்துப்போம். பட் இது நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து காஷ்மீரி சில்லி தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறமா கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த காரம் நீங்கள் பத்தலைன்னா நான் அரைச்சதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டேன், அதை நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் குக் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தனியாக வதக்கிறதுக்கோ கொஞ்சம் வெங்காயம், அதாவது ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி ரேண்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயிலேயே வதக்கின கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்குறோம்ல வெங்காயம் அதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக அது வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை இதோடு வந்து சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும், ஏன்னா நம்ம கேஷ்யூஸ் எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா. அதனால் நீங்கள் பார்த்து கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமாவும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கிறப்போ நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் அந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் இங்கே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லை பன்னீர் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு 5 minutes நல்லா சிம்மில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துக்கிற எண்ணெய்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அண்ட் மஷ்ரூமும் நம்ம அப்படியே ராவாதானே சேர்த்தோம், ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே இறங்கி மஷ்ரூமும் நல்லா குக் ஆகணும். அது எல்லாமே நம்ம குக் ஆனதுக்கப்புறமா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கலரி கலரிட்டு ஃபைனலாக கசூரி மெத்தி போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கிச்சன் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் செஞ்ச சமையல் ஒரு ப்ரொடக்டிவ் ரொட்டீனாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான பிளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.